2022ல ரெஜெயின் மூவிஸ் டெபியூட் ஹீரோ மூவிலிருந்து விஜய் படம் வரைக்கும்னு கிட்டத்தட்ட 20 படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. பட் சில படங்களை மட்டும் வித்தவுட் லோகோவோட சில ஏரியாக்களில் மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண படங்கள் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். February 24, 2022 ரிலீஸ் ஆன அஜித் குமாரோட வலிமை. இந்த படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் கோபுரம் சினிமாஸ் தான். ஆனால் சென்னை சிட்டியில் ரெஜயன் தான் தத்தெடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. March 25, 2022 ரிலீஸ் ஆன ராஜமௌலியுடைய RRR, இந்த படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் லைகா தான். பட் லைகா கிட்ட இருந்து தத்தெடுத்து RRR படத்தை திருநெல்வேலி கன்னியாகுமரி செங்கல்பட்டு ஏரியாவில் ரெஜயன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. September 30 ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் Part 1, இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரெஜயன் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. September 29 ரிலீஸ் ஆன தனுஷோட நானே வருவேன், இந்த படத்தை திருச்சி ஏரியாவில் ரெஜின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 டெரிட்டரிஸ் இருக்குதுன்னா அதில் 2-3 டெரிட்டரிஸில் இந்த எல்லா படங்களையும் ரெஜயன் தாங்க தத்தெடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 படங்களையும் சேர்த்தா November 22 வரைக்கும் 24 படங்களை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ரெஜயின் மூவிஸ் இந்த 2022. அடுத்து இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் ரிலீஸ் ஆக போகிற மூவி விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி December 2 ரிலீஸ் ஆக போகுது. ரெஜயண்டோடைய அப்கமிங் லைனப்ஸ் பார்த்தோம்னா துணிவு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. மாமன்னன் இந்தியன் 2 கமல்ஹாசனுடைய 234வது படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா வாரிசை தமிழ்நாட்டில் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஆனால் சென்னை சிட்டி, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த 3 டெரிட்டரிஸில் மட்டும் ரெஜயன் வாரிசை தத்தெடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ துணிவு படத்தை தமிழ்நாடு முழுக்கவும் 3 டெரிட்டரிஸில் வாரிசு படத்தையும் ரெஜயன் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க. சென்னையில் 75க்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, செங்கல்பட்டில் 240க்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் 226க்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 541 ஸ்க்ரீன்ஸில் துணிவன் வாரிசு இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறதால துணிவுக்கு 250+ வாரிசுக்கு 250+ தான் கொடுக்க அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 6 ஷோஸ்க்கு கணக்கு வச்சு 3 ஷோஸை துணிவுக்கும் 3 ஷோஸை வாரிசுக்கும் கொடுக்க போகிறாங்க. 2022 போன பொங்கல் தான், பிக் மூவிஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகலை, ப்ளஸ் ரிலீஸான மூவிஸுமே நல்லா போகலை. பட் இந்த 2023 பொங்கல் கோலிவுடோட பிக்கெஸ்ட் செலப்ரேஷனாக இருக்க போகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.